இன்றைக்கி சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன படப்படுறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிறகடிக்கு ஆசை சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலை வந்து 300 ரூபா பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு, வச்சுட்டு போயிருந்தார் அவளியில். அந்த சமயம் வந்து மனோஜுக்கு பணம் வேணுமே, என்ன செய்யன்னு பார்க்குறாரு. செட்டை பாக்கெட்டில் 300 ரூபா வைக்கிறத பார்த்தாரு. ஆஹா, நம்ம செலவுக்கு பணம் ஆச்சா, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டைக்குள்ளே ரூம்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே கையை வச்சு பணத்தை எடுக்கிறாரு. அதே சமயம் வெளியில் அண்ணாமலை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து விஜயா வந்து வெளியில் ஹால்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டைக்குள்ளே இவன் கையை விட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, என் சட்டையில் உள்ள 300 ரூபாயை காணும், நீ பார்த்துட்டேன். அப்போ தான் விஜயாவுக்கு தெரியுது, ஐயோ, இந்த மனோஜ் தான் இந்த பணத்தை திருடிட்டான் போல இருக்கு, இப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தையா வந்து கேட்குறாங்க, யாரு, நான் யாருமே பணம் திருடலையே, ஆனாலும் விஜயாவுக்கு வந்து தெரியும் மனோஜ் தான் அந்த பணத்தை திருடினா அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து எப்போவுமே காட்டி கொடுக்க போகிறதில்ல, மனோஜுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. தெரியலங்க, வேறங்காவது நீ வச்சுட்டு மறந்துவே சொல்லியிருப்பீங்கன்னு பழைய அண்ணாமலை வேலை போடுறாரு. எனக்கு தெரியாத, நான் இங்கே தான் வச்சேன், நான் எங்கேயுமே வைக்கல, இந்த பணம் யாரோ தான் திருடியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். யாரோ என்ன, யாரோ, மனோஜ் தான் திருடியிருப்பான் அப்படின்னு முத்து வழக்கம் போல் சொல்கிற. ஆகும்னா என் புருஷனைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு ரோகிணி வந்து சண்டைக்கு வராங்க. ஆனால் உண்மையிலே திருடினது மனோஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சாமல் கஞ்சா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.